channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குருவி கூடு எப்படி செய்யறதுன்னு. அதுக்கு தேவையானது நியூஸ் பேப்பர், ஒரு கார்ட்போர்ட், சிசர், பலூன், சணல், அதுக்கப்புறம் கொஞ்சம் வைக்கோல் எடுத்துக்கோங்க. ஊதி வச்சிருந்த பலூன் மேல இந்த சணலை சுத்தணும் ஆப்போசிட் டைரக்ஷன். அதுக்கப்புறம் சுத்தி சுத்தி ஃபுல்லா இந்த பலூனே தெரியாத அளவுக்கு அந்த ஜூடை வச்சு சுத்திடணும். இப்போ ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த சணலை வச்சு சுத்துங்க. அந்த பலூனுடைய மார்க்ஸே தெரியாத அளவுக்கு சுத்தணும். பலூனே தெரியாத அளவுக்கு இந்த சணலை வச்சு ஃபுல்லாக சுத்திடணும். ரெடி பண்ணி வச்சுருந்தது மேலே கம்மை ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக எல்லா ஏரியாவிலையும் அப்ளை பண்ணிடணும். இதை நீங்கள் சுத்தும் போது ரொம்ப டைட்டாக சுற்றணும், இல்லாட்டி வந்து இது லூஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த அந்த ஷேப்புக்கு வராது. கம்மை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 hours இதை வந்து ட்ரை பண்ணி அப்படியே ஓரமாக வச்சுருங்க. குருவி ஷேப்பில் கார்ட்போர்டில் அப்படி கட் பண்ணிக்கோங்க நம்ம குருவி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரை நல்லா கசக்கிட்டு அந்த ஷேப் மேலே இதை வச்சு இப்படி வச்சு டேப் ஒட்டிடுங்க. பேப்பரில் சுற்றி இந்த டேப் போட்டு ஒட்டிட்டு கார்ட்போர்டில் குட்டியாக வந்து இந்த மூக்கு செஞ்சு வச்சுருக்கோங்க. இது மேலே பெயிண்ட், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. மூக்குக்கு தனியாக கலர் பண்ணி அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா அது பேஸ்ட் பண்ணி இதில் ஒட்டிக்கலாம். இப்போ ஒயிட் கலர் ஃபுல்லாக அடிச்சு வச்சுருக்கேன். இது மேலே உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து அடிச்சுக்கோங்க. நான் எல்லோ கலர் அடிக்க போகிறேன். எல்லோ கலர் பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மூக்கு தனியாக பிளாக் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்ததை வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், இப்போ வந்து குருவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குருவி அந்த கூடு பண்ணியிருந்தோம்ல, அதில் அந்த பலூனை வந்து உடைக்கணும். உடைச்சதுக்கப்புறம் அழகாக இதே ஷேப்பில் இருக்குது. அப்போனா இது நல்லா காஞ்சிருக்குன்னு, நல்ல காஞ்சு ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது ஃபுல்லாக ரவுண்டாக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம குறி வைக்கணும்னா இந்த ஓவல் ஷேப்பில் வந்து நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வைக்கோலை அதுக்குள்ளே தெளிக்கலாம். ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூட இன்னும் ஸ்பேஸ் வேணால் நீங்கள் இன்னும் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் வேணும்ன்றதால நான் இதை இதோட கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் பெருசாக ஸ்பேஸ் வேணால் கட் பண்ணிவிட்டு அது கூட இந்த வைக்கோலை தெளிக்கலாம். இந்த வைக்கோலை நல்லா தூள் தூளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே நல்லா தெளிச்சு விடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேச்சராக இருக்க மாதிரி இருக்கும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோவும் அந்த கேப்பில் நீங்கள் நல்லா ஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நிஜமாக அது நேச்சராக அது கட்டின மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண அந்த பீஸ் இருக்கும், அதையும் நீங்கள் கொஞ்சம் எடுத்து அது உள்ளே வந்து அப்படி குருவி கூடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த குருவியை வச்சு டெக்கர் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு சும்மா வேணும்னா குட்டி குட்டியாக பால் மாதிரி இதில் செஞ்சு அதுக்குள்ளே நெஸ்ட்டுக்குள்ளே வச்சுருங்க. சும்மா எக் மாதிரி தெரியும். வச்சிருங்க. குருவி கூடு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.